நாம் ஒரு நல்ல செயலை செய்கிறோம் அப்படின்னோம்னா அந்த செயலை தடுக்கிறதுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் சரி, எவ்வளோ தடைகள் வந்தாலும் சரி, நம்ம சாமி நம்ம குலதெய்வம் எப்போவுமே நாம் செய்கிற அந்த நல்ல வேலையை நமக்கு வெற்றிகரமாக அமைச்சு கொடுக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தமிழ் ட்ரெயினிங் சேனல் தொடர்ந்து பார்க்குறேன், உங்கள் எல்லாத்துக்குமே வணக்கங்க. 2022 தருமபுரி மாவட்டத்தில் இன்னொரு வேடிக்கை ஒன்று ரெடியாயிச்சு. எங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா, தருமபுரி மாவட்டம் சோகத்தூர் மேட்டுத் தெருவில் இருக்கக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ கிராம தேவதை செல்லியம்மன் திருக்கோயில் திருவிழாவை முன்னிட்டு அந்த ஊரில் 13/2/2022 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு எங்களுக்கு வேடிக்கை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டர் ஆஃபீஸில் நேரடியாக மனு கொடுத்து அதுக்குண்டான அனுமதியை வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஒரு ஊரில் ஒரு ஜல்லிக்கட்டு நடத்துங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஏகப்பட்ட ப்ரொசீஜர், ஏகப்பட்ட வேலைகளை செஞ்சு தான் அந்த வேடிக்கையை நம்ம நடத்த முடியும். அப்படி நடத்தக்கூடிய வேடிக்கையை தடுக்கணும்னு எவனாவது நினைச்சாலோ இல்லை யாராவது முயற்சி பண்ணாலோ சும்மா விடக்கூடாது, ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். நாம செய்ய போறது நல்ல வேலை அப்படிங்கும் போது துணிஞ்சு நாம செய்யக்கூடிய செயலை துணிஞ்சு செய்யணும். எவ்வளவு தடைகள் வந்தாலும் நம்ம சாமி நம்ம குலதெய்வம் நமக்கு துணையா எப்பவும் நிற்கும். அதே நம்பிக்கையில 13/2/2022 அன்னைக்கு வேற லெவல்ல வேடிக்கையை சிறப்பா டிஎன்சி மைதானத்துல வேடிக்கை நடத்த போறாங்க. விழா வந்து செம்மையா சூப்பரா அருமையா நடத்தணும்னு சொல்லிட்டு தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இளைஞர் பேரவை மாநில தலைவர் ஜி ஆர் கார்த்தியன்னை அவங்களும், தருமபுரி மாவட்டத்தில் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இளைஞர் பேரவையில தலைமை பொறுப்பு இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர் அப்துல்லா, மாவட்ட துணைத் தலைவர் அப்பு, மாவட்ட செயலாளர் தமிழ்வாணன், மாவட்ட பொருளாளர் சபரி, மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் கார்மேகம், தங்கம் நந்தகுமார், ராகுல் பிரசாத், முரளி, அஸ்தாகிரியூர் நிர்வாகிகள், அப்புறம் அந்த பேரவையில் இருக்கக்கூடிய அத்தனை நிர்வாகிகளும் வேற லெவலில் நம்ம வேடிக்கையை சிறப்பாக எல்லா இடத்தையும் கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு அருமையாக வேடிக்கையை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த ஜல்லிக்கட்டை வந்துட்டு சிறப்பாகவும் செம்மையாகவும் அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட சப்போர்ட் பண்ணி வர்றாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் ஒரு மிகப்பெரிய சல்யூட் பண்ணணும். அவர்களையும் அப்படி நான் சொல்லிடுறேன். அந்த ஜல்லிக்கட்டு விழாவை நடத்துறதுக்கு உறுதியாக இருக்கக்கூடிய முதல்ல வந்துட்டு அந்த டிஎன்சி குரூப் ஆஃப் கம்பெனி, அப்புறம் ரஜினி ரசிகர் நற்பணி மன்ற மாவட்ட செயலாளர் எம் காந்தி அண்ணன், அப்புறம் விவி உட்பனிச்சர் ஜெகன் அண்ணன், சர்க்கார் பாபாஜி அண்ணன், சோகத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் காளியம்மாள் சடையன் மாது, அப்புறம் நம்ம கே பெரியசாமி அண்ணன், அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய சோகத்தூர் கிராம ஊர் முக்கியஸ்தர்கள், அப்புறம் ஊர் பொதுமக்கள், இவங்க எல்லா பேருமே வந்துட்டு இங்கே நடக்கூடிய இந்த வேடிக்கை வந்துட்டு சிறப்பாகவும் செம்மையாகவும் ரொம்ப சப்போர்ட்டிவாகவும் இருந்து அந்த வேடிக்கை நடத்தணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த வேடிக்கை வந்துட்டு எந்த தடங்களும் இல்லாமல் நீட்டாக செம்மையாக சிறப்பாக அருமையாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாடு யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம டிஎன்சி மைதானத்தில் நடக்கூடிய அந்த வேடிக்கைக்கு உண்டான டோக்கன் விபரம், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், இதை பற்றின டீடைல்ஸ் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வரும். நம்ம விழாக்குள்ள வந்து டோக்கன் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் எப்போ கொடுக்குறாங்களோ அதை வாங்கி நம்ம சேனல் வழியாகவே கண்டிப்பாக வந்துட்டு வெளியிடலாம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, கண்டிப்பாக இந்த வேடிக்கை நடக்கும். ஒருவேளை லாக்டவுனு இல்லை ஏதாவது பிரச்சனைகள் வருது அப்படின்னா அந்த வேடிக்கையை வந்துட்டு தேதி மாற்றி வேற ஒரு நாளில் வேடிக்கை நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. தேதி மாற்றங்கள் எதுவும் இருந்தது அப்படின்னா நம்ம சேனலில் மறு வீடியோ மூலமாக அவங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக தெரிவிக்கப்படும். நன்றி நண்பர்களே.